우리 아들 누나, 어? 아이고, 봐, 아이고, 봐, 아이고. மணி ஆட்டாத மணி ஆட்டாத ஏ மணி I'm
Yeah.
அப்படி குடிகாரனாக ஆகிவிட்டான். அவன் குடும்பத்திற்கு ஈனம், ஈனம் அவன் உடலுக்கு ஈனம், ஈனம் அது மட்டும் கிடையாது. ஒரு இடத்துல படுப்பான், ஒரு இடத்துல சாமியை உதைப்பான். உதைப்பான் அவன் சாமி சாமி என்று புத்திரிகள் சொன்னாரே சாராயத்தை குடிப்பான். சாமி சாமி என்று புத்திகள் சொன்னாலே சாராயத்தை குடிப்பான்.
அது மட்டும் கிடையாது அவன் ராமா ராமா என்று ராமாயணம் பாடி ராமர் கோவில் ஒரு இடத்துல காலால எட்டி உதைப்பான். ஏன் அந்த குடியானது அவருடைய உடலை கெடுத்து விடுகிறது. அது மட்டும் கிடையாது, இது எல்லாம் நல்ல பெண்களாக இருந்தா ஒரு பெண் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொல்வார்கள். ஆமா, நல்ல பெண்ணா இருந்தா அந்த குடும்பத்தை காப்பாத்துவா, வேற என்ன பண்ணுவா? பண்ணுவா, அதுக்கு நாசம் தான். அந்த கற்புள்ள பெண்களும் எனக்கு ஒரு கிளாஸ் அந்த மாதிரி குடிகார பசங்களுக்கு இதான் குழப்பு. எங்க ஊர்ல ரெண்டு பேரும் அப்படியே சொல்லிட்டு போய் எனக்கு குவார்டர் வாங்கிட்டு வந்து குடுத்துரு. ஏ, ஒரு கற்புள்ள பெண்ணாக இருந்தால் இந்த குடும்பத்தை காக்க வேண்டும். ஆமா, அப்படி என்று நல்ல எண்ணமோ ஆத்தது ஆத்தது கடவுள் நமக்கு அன்னைக்கு எழுதினானே அதுதான் தலைவி. நம்ம தலைவி அப்படி என்று நினைத்த பெண்ணா இருந்தால் உன் குடும்பத்தை காப்பாத்திருவாள். ஆனால் சில அற்ப பிள்ளைகள் இருக்கிறார்களே, அந்த அற்பத்தான மட்டும் ஆசையா வந்துருச்சுன்னு வச்சுக்கு, அந்த குடும்ப கந்தர் குழந்தா. ஆமா, எங்க வீட்டுக்காரன் குடிக்காரங்க ஒன்னு சந்தேகப்பட்டு என்னையும் அடிக்கிறான். எப்ப உன் மேல சந்தேகப்பட்டானோ ஒன்னு அதனால ஒரு குடியானது குடியை கெடுக்கும், குடி உடல் நலத்தை கெடுக்கும். இது மட்டும் இல்ல, ஆமா, இது நாளாவேதான் தீரும். சொல்லுமா, இந்த இரண்டு கைகளிலே ஐந்து ஐந்து விரல்கள் இருக்கிறது.
இந்த விரல்களுக்குள்ளாக ஒரு நாள் சண்டை வந்து விட்டதா? எப்படி? அது எப்படி என்றால், இந்த பெருவிரல் சொன்னதா மற்ற விரல்களை பார்த்து பார்த்து, நீங்கள் ஐந்து பேர்களிலே நான் தான் பெரியவன். பெரியவன் எதை எடுத்தாலும் நான் இல்லைன்னா உன்னால பிடிக்க முடியாது. நாலு பேர் ஒரு பக்கம், ஆமா நான் மட்டும் ஒரு பக்கம். ஒரு பக்கம் அப்படி எதை எடுத்தாலும் நான் ஒரு பக்கத்துல இருந்து எடுக்கிறேன். இருக்கேன், நீங்க நாலு பேர் ஒரு பக்கம் இருக்கு. அதனால் நான் தான் பெரியவன். பெரியவன் அப்படின்னு இந்த கட்ட விரல் சொன்னதா? ஆமா. அதற்கு அடுத்த விரல் இருக்கிறது இந்த ஆள்காட்டி விரல். ஆள்காட்டி விரல், நான் தான் பெரியவன். அப்படி இதோ அண்ணன் வருகிறார், இதோ தம்பி வருகிறார், உன்னை பார்த்துக் கொள்கிறேன். நான் தான் சொல்றேன். அதோட இல்லமா, சந்தைக்கு காய்கறி வாங்க போறோம். காய்கறி வாங்க போகும். உருளைக்கிழங்கு ஒரு கிலோ, ஒரு கிலோ பீட்ரூட்ல ஒரு கிலோ, ஒரு கிலோ கத்திரிக்காய், ஒரு கிலோ, ஒரு கிலோ அவரைக்காய், ஒரு கிலோ அதுல ஒரு கிலோ, இதுல ஒரு கிலோ, இதுல ஒரு கிலோ. கைவாடத்துல வந்து நின்னுக்குமா? கைவாடு வரும். அப்படி வரட்டிக்கலாம். கடையில போய் கட்டினா நரிக்குதுங்க. ஆமா ஆமா ஆமா. இது கைவாடத்துல வந்து எவ ஆளு மேல கண்ணு தோல் மேல துணியும் போட்டுக்கிறோம், அவகிட்ட போய் வச்சுக்க. விளக்க மாதிரி பிஞ்சு போடும். காப்பி நாங்க வச்சாலும் எடுத்துட்டு வந்துருவோம். எடுத்துட்டு வருவடா நீ. அதுபோல இந்த ஆள்காட்டு விரல் சொன்னதா? அதற்கு அடுத்தவர்கள் இருக்கிறதே இவன் ஏஞ்சுக்கிட்டான். இந்த ஐந்து பேர்களிலே நீதிக்கு தலைவனானே, நீதிக்கு தலைவனானே, ஐந்து பேர்களிலே நான் தான் உயரமாக இருக்கிறேன். அதனால் நான் தான் பெரியவன். பெரியவன் அப்படி என்று இந்த விரல் சொன்னதா? சொன்னதாம். அதற்கு அடுத்தவர்கள் இருக்கிறதே நிரந்தர பொன்மேனியானே, நிரந்தர பொன்மேனியானே, ஒரு லட்ச ரூபாய்க்கு வைரக்கல் வைத்த மோதிரம் செய்தாலும் அது என்னுடைய விரலில் தான் அணிவிக்கிறார். அதனால் நான் தான் பெரியவன். நான் தான் பெரியவன் அப்படின்னு இந்த விரல் சொன்னதா? இது சொன்னதா? அதற்கு அடுத்தவர் இந்த கடைசி விரல் சுண்டு விரல் நீதிக்கு தலைவனானே, நிரந்தர பொன்மேனியானே, பாதிபதி அறிந்தோன் தன்னை